வெல்கம் டு தமிழ் டாக்ஸ் வித் அஜயன் தமிழ். இன்னைக்கு வந்து நம்ம பட்டேல் பிரதர்ஸ்க்கு வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு. நம்ம காட்டை எடுத்துட்டு போய் பார்க்கலாம் என்னென்னலாம் வெஜிடேபிள்ஸ் வாங்குறதுன்னு. நாங்கள் முருங்கீரை வாங்க வந்துடுவோம், ஏன்னா இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்புறமா இது வந்து $5, நம்ம ஊர் காசு வந்து 400 rupees கிட்ட வரும். ஸோ வாங்க போய் பார்க்கலாம் அப்படி இருக்கு. என்னோடய ஃபேவரட் ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, கல்கண்டு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறமா வந்து இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஸோ வந்து ஸ்வீட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ இதுவும் எனக்கு பிடிக்கும். அப்புறமா இதெல்லாம் எனக்கு தெரியாது, தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க. அப்புறமா அரிசிலாம் இருக்கும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரிசி இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். அப்புறமா இங்கே மிளகுலாம் இருக்கும். அமெரிக்காவில் வந்து நிறைய வெரைட்டியான அரிசி வச்சுருந்தாங்க, இங்கே இட்லி அரிசி வச்சுருந்தாங்க. அப்புறமா வந்து இது வந்து பொன்னி அரிசி வச்சுருந்தாங்க. அப்புறமா இங்கே வந்து சோனா மசூரி ரைஸ் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து கேரளா அரிசியை பார்த்தா சிவப்பு கலரில் இருந்தது, பெருசு பெருசாக அது எனக்கு பிடிச்சிருந்து. நம்ம ஊர் சிவப்பு அரிசி மடிச்சு. மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் ஷாப்பில் வந்து நிறைய ஊறுகாவும் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வந்து டொமேட்டோ ரைஸ் பேஸ்ட் ஊறுகாய் பார்த்தேன். அப்புறமா வந்து நிறைய அந்த மாதிரி நிறைய இது பார்த்தேன். அப்புறமா பிக்கிள் ஊறுகாலாம் பார்த்தேன், நிறைய ஊறுகாய். இந்த பிராண்ட் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன். எனக்கு பிடிச்சது வந்து கார்லிக் பிக்கிள் பூண்டு ஊறுகாய். உங்களுக்குனா பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதுதாங்க நம்மளோட செக்ஷன், கிட்ஸோட செக்ஷன். மிக்சர் இருந்தது, முறுக்கு இருந்தது, எல்லாமே இருந்தது. அப்புறமா நிறைய இருந்தது, வாங்க போய் பார்க்கலாம். இதுதாங்க என்னுடைய ஃபேவரட்டு, எப்போ வந்தாலும் ஒரு பாக்கெட் வாங்கிப்பேன். இது வந்து கெஜூர்கான்னு சொல்லுவோம். சால்ட்டெல்லாம் வந்து டப்பாவில் தான் போட்டு வச்சுருப்பாங்க. பெரிய சால்ட்டு வேணும்னா, பெரிய பேக்கெட் வேணும்னா காஸ்கோவில் கிடைக்கும். அதேமாதிரி இங்கே பூஸ்ட் வச்சுருப்பாங்க, ஹார்லிக்ஸ் வச்சுருப்பாங்க, சல்லக் வச்சுருப்பாங்க, எல்லாமே வச்சுருப்பாங்க. பட் இந்தியா ரேட்டுக்கு வராது. இங்கே வந்து புளி காஸ்ட்லியாக இருக்கும். அமெரிக்காவில் வந்து இந்தியானாலே ஸ்பைசி கலர்ஃபுல்லுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நம்ம பிராண்ட்ஸ் பார்த்தேன், அது சூப்பராக இருந்தது, வாங்க காமிக்கிறேன். அங்கேருந்து வந்துருக்குல்ல, சூப்பரில். இன்னொரு பிராண்ட் காமிக்கிறோம், வாங்க பேப்பர். இதுக்கும் செம்மையாக இருக்கு. அமெரிக்காவில் வந்து இந்தியா ஃப்ளவர்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு கஷ்டம், அதனால ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான் வச்சுப்பாங்க. சோப்பு எல்லாமே கிடைக்கும், டூத்பேஸ்ட்டு, சோப்பு, ஷாம்பு, சீப்பு எல்லாமே கிடைக்கும்.
இந்த இதில் தான் வந்து எங்கள் அப்பாவோடைய சைல்ட்ஹுட் மெமரி. இதில் தான் அவங்க பவுடர் மாதிரி இருக்கும், அதை கையில் கொத்திட்டு ப்ரெஷ்ஷில் அப்படியே தடவி அப்படியே பல்லு விழுக்குவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். பத்திரலாம் பார்த்தேன், ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு, காஸ்ட்லியும் இருந்துச்சு பட் ஆனால் கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு. அப்புறமா மின்ட் லீஃப்ஸ் பார்த்தேன், புதினா பார்த்தேன், இவ்வளோன்றது கொடுத்தாங்க பட் $1.79 சொன்னாங்க. கிடைக்கிறது ரேரு, அப்படி கிடைச்சாலும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது பட் காஸ்ட்லியாக இருக்கும். மல்லிப்பூ இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. பார்த்தாச்சு, சப்ஸ்கிரைப் அவர் சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டவங்க ப்ளீஸ் ரெஃபர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.